அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 120 சங்கீதம் முதல் வசனத்திலே, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வசனம் அனுபவபூர்வமான ஒரு வசனம். நெருக்கத்திலே நீங்கள் அநேகரை கூப்பிட்டு பாருங்கள், நெருக்கத்திலே அநேகரை தேடி பாருங்கள், ஒருவரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள். நெருக்கமான சூழ்நிலையிலே, பயங்கர வேதனை பாடுகள் நிறைந்த சூழ்நிலையிலே சிலரெல்லாம் தேடும்போது அங்கே இருக்கவே மாட்டாங்க. தாவீதுக்கு நிறைய சம்பவம் இப்படி தான் நடந்திருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சகோதரா சகோதரி, நெருக்கமான நேரத்திலே மனிதர்களை தேடுவதை காட்டிலும், சூழ்நிலைகளை கண்டு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும்போது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். தாவீதுக்கு ஒரு பயங்கர நெருக்கமான சூழ்நிலை 1 சாமுவேல் 30 நடந்தது. தாவீது பெலிஸ்தியருக்கு உதவி செய்ய போய் திரும்பி வந்து பார்க்கிற வேளையிலே, தாவீதின் இருப்பிடமாகிய சிக்லாக்கை அமலேக்கியர்கள் சுட்டரித்து போட்டு அவனுடைய உடைமை பொருட்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிருப்பார்கள். திரும்பி வந்து பார்க்கிற போது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் எரிந்து கிடக்கும். எல்லாரும் தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கிற போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் சொல்லுவார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலையில தான் நம்ம அதிகமாக கர்த்தரை தேடணும். பாடுகளான சூழ்நிலைகளில் தான் ஆண்டவரை அதிகமாக தேடணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்படுறீங்களா? நீங்கள் நிறைய பேரை உதவிக்கு கூப்பிட்டிருக்கலாம், உதவி தேடி இருக்கலாம். உங்களை கண்டாலே ஓடி இருப்பாங்க, நீங்கள் கூப்பிட்டாலே ஃபோன் பண்ணால் கூட எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர். நம்ம நெருக்கப்படும் போது அவர் தான் கூட இருந்து அற்புதம் செய்வார். நம்ம பாடுபடும் போது, கண்ணீர் வடிக்கும் போது அவர் தான் கண்ணீரை துடைக்கிறவர். நம்ம வேதனைப்படும் போது ஒரு தகப்பன் தாயை போல தோளில் சுமந்து அரவணைக்கிறவர் அவர் தான். அதுதான் அனுபவிச்சு சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சகோதரா சகோதரி, உங்க நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, முழங்கால் படியிடுங்க, உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கம் இருக்கிறது, இந்த பாடு இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஜெபித்து பாருங்கள், தேடி பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மனம் இறங்குவார், அற்புதம் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் ஆண்டவர் அதிசயம் செய்து உதவி செய்வார். என்ன நெருக்கம் உங்களுக்கு இருக்கிறது? இந்த நேரத்திலே முழங்கால் படிடுவீர்களா? கைகளை உயர்த்துவீர்களா? நிச்சயம் பதில் ஆண்டவர் கொடுப்பார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவை, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு நெருக்கத்திலே கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது மறு உத்தரவு கொடுத்து அற்புதம் செய்யுங்கப்பா. தாவீது சொன்னாரே, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளின் நெருக்கத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற போது நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.